தந்தை மகன் தூயாவின் பெயராலே நமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றி எரிதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலைப்பாட்டிக்காகவும், ஜெபமாலை நன்றி எரிதலாகவும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குளூனி சபையினுடைய அருட்சகோதரிகளுடைய குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அனைத்து இறந்த ஆன்மாக்கள் மற்றும் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றி அடைய வேண்டும் எனவும், அலெக்சாண்டர் வேளாங்கண்ணி நன்றி எழுதலாகவும், வில்லியனூர் இமாக்குலேட் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், ஆசிரியர் மாணவிகளுடைய நலனுக்காகவும், கஸ்பார் சரஸ்வதி குடும்பத்திலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் இறை ஆசிர் வேண்டியும், ஸ்டாலின் ஜெரின்ஸ்லி அன்னைக்கு நன்றி எழுதலாகவும், குழந்தை ஜோசிபா பெர்சி பிறந்த நாளில் இறை ஆசிர் உடல் நலம் வேண்டியும், மேலும் அருண்குமார் ஜோசப் நான்சி ஜெனிஃபர் இவருடைய 4வது திருமண நாள் நன்றி எறிதலாகவும், குறிப்பாக இவருடைய மகன் மாக்சிமஸ் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலம் தந்து இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமெனவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு கொண்டாடுவோம். மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூயமதியாமையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. நம்பினோர்க்கு உறுதியளிக்கும் இறைவா, ஆயிரம் புனித யோவான் கிறிஸ்தோஸ்தம் வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனத்திடத்தாலும் சிறந்து விளங்க செய்தீரே. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தாளா தளராத பொறுமையால் மன உறுதியும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரியவற்றை ஒழித்து விடுங்கள். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 1-11 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலக சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள்.
உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்துவிடுங்கள். இவையை கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உழன்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும், யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும், விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சீடர்கள் மீது தம் பார்வையை பதித்து கூறியதாவது, ஏழைகளை நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியது. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டும் மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேர் பெற்றோர், அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஏனெனில் விண்ணுவைகள் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாக இருக்கும். அவருடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கும் இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ கேடு உங்களுக்கு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும் பொழுது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருளா அருளா என்ற ஒரு முரண்பாடான வகையிலே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நற்செய்தியை கொடுக்கின்றார். முதல் வாசகத்திலே, இவ்வுலக போக்கிலே நீங்கள் வாழாதீர்கள், மேலுலகை நீங்கள் நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கட்டும். எனவே இந்த உலகத்தின் போக்கிற்கு போக வேண்டாம் என்று சொல்கின்றார். நற்செய்தியிலே பாருங்கள், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், அதற்கு மாறாக செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. காரணம் என்ன? ஏழைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனையே நம்பியிருக்கின்றார்கள். பணம் உள்ளவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் என்று ஆண்டவர் இயேசு இங்கே குறிப்பிடவில்லை. செல்வம் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள் என்று ஆண்டவர் இங்கே அர்த்தம் கொள்ளவில்லை. மாறாக பணத்தை மையமாக வைத்திருக்கின்றவர்கள், பணமே எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், பணம்தான் அவர்களுக்கு மையமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களைத்தான் செல்வந்தர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறார். காரணம், இந்த உலகிலே நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டீர்கள். பணத்தினால் எல்லா சுகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு இறைவன் என்பவரை தேடாத நிலையிலே இருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு ஐயோ கேடு. இறைவனை தேடுகின்றவர்களுக்கு பேறு பெற்ற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. எனவே அருள் என்பது அவ்வுலகம், பொருள் என்பது இவ்வுலகத்தோடு நின்றுவிடுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். லாசர் இறந்தார், ஆபிரகாமினுடைய மடியிலே அமர்ந்தான். பணக்காரனும் இறந்தான், அவன் நெருப்பிலே வெந்து நரகத்திலே அவன் துடித்தான். காரணம் என்ன? அந்த பணக்காரன் செய்தது என்ன? பணம் அவன் வைத்திருந்தது என்பது பெரிய தப்பு அல்ல, அந்த பணத்தை ஏழையாக இருக்கக்கூடிய லாசரோடு பகிர்ந்து கொள்ள மறுத்தானே, அதுதான் அவன் செய்த பாவமாக அமைகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நினைக்கலாம் நம்மிடம் பெரிய பணம் செல்வம் இல்லை என்று நினைக்கலாம். யார் எதை வைத்திருந்தாலும் அது தேவையானவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாமும் இந்த செல்வந்தர் பணக்காரர்கள் இவர்களுடைய மனநிலையையே நாம் பெற்றிருக்கிறோம். பகிர்ந்து வாழ்வோம், அருளை பெற்றுக்கொள்வோம், அவ்வுலகம் நமதாக மாறும். சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை நடத்தில் நலனுக்காகவும் உமது கை நீட்டி பணியை ஏற்றுக் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா முனித யோவான் கிறிஸ்தோஸ்தமனி நிலவே நாளில் நாங்கள் மனமு வந்தளிக்கும் காணிக்கை ஊக்கு உகந்ததாயிருப்பதாக.
இன்னல் இடையூறுகள் நடுவிலும் உம்மிலே மகிழ்ந்திருந்த புனிதரை பின்பற்றி நாங்கள் எங்களையும் எங்கள் வாழ்வு முழுவதையும் மகிழ்வுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாரா. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறைவான், நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உமக்காகவே வாழ வேண்டும் என்று நீர் எங்களை படைத்தீர். நாங்கள் ஒருவர் ஒருவரோடு அன்பு ஆக பழகி நன்மை தீமைகளை எங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும் நல்ல மனதை நீரே எங்களுக்கு கொடையாக தருகின்றீர். தூயவரான தந்தையே, நாங்கள் இதற்காக மகிழ்ந்து உம்மிடம் விசுவாசம் கொண்ட அனைவரோடும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனிதர்வான தூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்து வாடி அக்களித்து ஒரே குரலாய் பாடுகின்றோம். மெய்யாகவே தூயவர், எங்கள் மேல் மிகுந்த இரக்கம் உள்ளவர், எல்லா மனிதருக்கும் கருணை காட்டுகின்றவர். உம் திருமகன் இயேசுவையே எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உமது பேரொளியில் என்றென்றும் உம்மோடு வாழ வேண்டும் என வாழ்வின் நற்செய்தியை எங்களுக்கு அவர் கொண்டு வந்தார். அந்த வாழ்வை அடைய அன்பு வழியில் நடக்க வேண்டும் என எங்களுக்கு போதித்தார். அவ்வழியிலே அவரே எங்களுக்கு முன் நடந்து காட்டினார். இதோ இயேசு எங்களை இத்திருப்பந்தியில் கூட்டி சேர்த்து முன்பு அவர் செய்ததை நாங்கள் இப்பொழுது கொண்டாட வேண்டுமென விரும்புகிறார். எங்கள் நல்ல தந்தையே, நாங்கள் அளிக்கின்ற இந்த அப்பரசத்தை எல்லாம் நீர் புனிதமாக்கி இவை எங்களுக்கு உம் திருமகன் இயேசு ஆண்டவருடைய உடலாக இரத்தமாக மாறிட செய்தரிடும். அவர் மாலை வேளையிலே எங்களுக்காக சாவை ஏற்றுக்கொள்ளும் முன் இறுதியாக தம் சீடரோடு பந்தியில் இருக்கின்ற பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். Oh, my God.
வேண்டிய பல்லவி. இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆகவே தூயவரான தந்தையே, நாங்கள் உமது திருமுன் நின்று எங்கள் மீட்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ததையெல்லாம் நினைவு கூறுகின்றோம். அவர் தமது திருச்சபையிடம் ஒப்படைத்த புனிதமான பலியில் அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகின்றோம். வானகத்தில் இருக்கிற தூயவரான தந்தையே, உம்மை போற்றுகின்றோம். இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அன்பார்ந்த மகனேசுவோடு எங்களையும் ஏற்றருள வேண்டுகின்றோம். அவர் எங்களுக்காக மனமு வந்து தமது உயிரையே கையளித்தார். ஆனால் நீர் அவரை உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே உம்மை புகழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றோம். இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான எங்கள் தந்தையே, நாங்கள் தூயாவியில் மகிழ்ந்து கிறிஸ்துவின் திருவுடலை பீடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களை அழைக்கின்றீர். இத்திருவுணவின் வல்லமையால் நாங்கள் திடமடைந்து மென்மேலும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ எங்களுக்கு அருளுமாறு வேண்டுகின்றோம். இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா எங்கள் தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்றோம் அன்பு பிள்ளைகள், தொலைக்காட்சி வழியாக திருப்பலியினுடைய அருளை ஆசிரை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேயர்கள், எங்களுக்கு நெருக்கமானவர்கள், குடும்பத்தினர் அனைவரையும் ஆசீர்வதித்தருளோம். நீர் அவர்களுக்கு அமைதியையும் ஆசீரையும் அருள்வீராக. இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமது நன்றி கூறுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னி மரியாம், அவருடைய கணவராகிய சூசையப்பர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித ஜான் கிறிஸ்டோஸ்டம் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒரு நாள் வான் வீட்டிற்கு வந்து கிறிஸ்துவோடும் திருமகனோடும் வாழும் வரத்தை அருள்வீராக. இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் சமாதானத்தையும் மன நிறைவையும் ஒற்றுமையையும் நீர் அளித்தருளும். இறைவா, பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொன்னீரேன். எங்களுடைய வாழ்விலே பணம் செல்வம் அவசியம் என்று உணர்கின்றோம். ஆனால் பணமே எல்லாம் என்று வாழ்கின்ற மனநிலையை எங்களிடமிருந்து போக்கியறளும். இவ்வாறு யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக நாங்கள் வாழச் செய்தருளும்.
திரு தூதர்களுக்கு நீர் ஆற்றல் கொடுத்தது போன்று எங்களுடைய வாழ்வின் மையமாக ஆற்றலாக செயல்படுகின்ற விதத்திலே எங்களுடைய உள்ளத்திலே வருகின்ற ஆண்டவராகிய உம்மை நாங்கள் மையமாக வைத்து அருள் பெற்று வாழ நீர் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, தேவரன் தெழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளோம் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடன்
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. கருணையே உருவான இறைவா, புனித யோவான் கிறிஸ்தோஸ்தம் நினைவு நாளில் நாங்கள் உட்கொண்ட திருவிருந்திற்காக நன்றி கூறுகின்றோம். அவர் ஏழை எளியவர்கள் சார்பாக நின்று நற்செய்தியை அறிவித்ததால் ஏற்பட்டு இன்னல் இடையூறுகளை பொருட்படுத்தாமல் உமது அன்பிலே பற்றுறுதியுடன் வாழ்ந்தது போல் எங்கள் வாழ்விலும் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை வாழ்விற்காக உழைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
கருத்துகளுக்காகவும் திருப்பணி நினை கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவின் முடி நாமம் உச்சிக்கப்படுவதாக, முடி ராச்சியம் வருக, முடி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளி, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சூசை. பேராலே ஆமென் வாழ்க.